மாதத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில்தான் நடைபெறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் இந்த பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது பங்குனி மாதத்தில்தான். கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது ஆசிரியரான குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவமடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதே இந்த பங்குனி மாதம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோலவே கணக்கு தணிக்கையாளர் என்று நவ கிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த பங்குனி மாதத்தில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குகின்றது. இந்த பங்குனி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்தவரை பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து குருவால் பார்க்கப்படுகிறார். எனவே உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற குருவோடு ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் இணைந்து உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குகின்றார்கள். இதனால் உங்களுக்கு பொருளாதாரம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான மீனத்தில் மார்ச் 18 தேதி சுக்கிரன் சஞ்சரிக்க போகின்றார். இது சுக்கிரனுக்கு உச்ச வீடாகும். முழு வலிமையோடு சஞ்சரிக்கும் சுக்கிரன் பஞ்சமாதிபதி சூரியனோடு சேர்வதால் கொஞ்சம் வலிமை இழக்கலாம். இருந்தாலும் அவர் தரும் பலனுக்கு குறைவு இருக்காது. உங்கள் ராசிக்கு 2-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்துவிடும். எதிர்பார்த்த தன லாபம் கிடைக்கலாம். உங்கள் ராசிக்கு 3-6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் மார்ச் 25 தேதி மீன ராசிக்கு செல்கின்றார். அது அவருக்கு நீச்ச வீடாக இருக்கும். வலிமை இழந்த புதனால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. அவர் நீச்சம் பெறும்பொழுது தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறலாம். இடையில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சச்சரவுகள் அகலும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த பகை அகலும். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். ஏப்ரல் 5 தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். இதனால் 3-5-7 ஆகிய இடங்கள் புனிதமடைகின்றது. எனவே உடன் பிறப்புகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அகலும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சியான தகவல்கள் இல்லம் தேடி வரலாம். ஏப்ரல் 10 தேதி மேஷ ராசிக்கு புதன் செல்கின்றார். ஏப்ரல் 11 தேதி மேஷ ராசிக்கு சுக்கிரனும் வருகின்றார். இரண்டும் ஒன்று சேரும் பொழுது புதர் சுக்கிர யோகம் உருவாகிறது. எனவே நல்ல பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள்.
மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறலாம். சேமிப்பில் வைத்திருந்த பணத்தை எடுத்து நல்ல காரியத்திற்காக உபயோகப்படுத்துவீர்கள். சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கும் நேரமாக இருக்கும். ஏப்ரல் 13 தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இழப்புகளை ஈடு செய்ய வழி பிறக்கும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது பல மடங்கு விலையுயர்ந்து நல்ல விலைக்கு விற்று அதனால் வரும் வருமானத்தில் புதிய வியாபாரத்தை தொடங்க முயற்சி செய்யுங்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உருவாகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும். இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். அஸ்வினி பரணி கார்த்திகை 1 பாதத்தில் உள்ளவர்களில் குடும்ப பாசம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நீங்கள் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரலாம். சகோதரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். கோபம் படபடப்பு குறையலாம். எதிர்பாராத செலவுகள் அவ்வப்போது உருவாகி உங்கள் மனதில் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும். தாயின் உடல்நிலையில் மட்டும் அவ்வப்போது கவனம் செலுத்த வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அவ்வப்போது சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகலாம். திடீர் திடீர் என செலவுகள் ஏற்பட்டாலும் பண வரத்திற்கு தடை இருக்காது. வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக கோப்புகளை கையாளும் போது கவனமாக இருங்கள். இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள் ஆயுதங்களை கையாள்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்க வேண்டும். மீன் அலைச்சல்கள் அதனால் ஏற்படலாம். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்வதுதான் உங்களுக்கு நல்லது. ஆன்மீக பயணம் உங்களின் மனதிற்கு நிம்மதியை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியலாம். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரலாம். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெறுங்கள். பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்க ஆர்வம் பிறக்கும். ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கார்த்திகை 1 பாதத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளை செய்வீர்கள். எதிரிகள் உங்களை கண்டு விலகிச் செல்வார்கள். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரலாம். உங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகளை உடனுக்குடன் செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெற முயற்சி செய்யுங்கள். பெண்களுக்கு இம்மாதம் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கலாம். குடும்ப நிர்வாகத்தில் மற்றவர்களின் தலையீடு இருக்காது. தாய் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் விலகும். கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் மார்ச் 16, 17, 18, 24, 25, ஏப்ரல் 4, 5, 6, 9, 10 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் கோவில்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். பரிகாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராவு காலத்தில் துர்காயம்மனை வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தால் செவ்வாய் வியாழன். இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து விட்டு சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். இம்மாதம் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வாருங்கள். இம்மாதம் வரும் சஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு இல்லத்து பூஜை அறையில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் மாதமாக இருக்கும்.